கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், க்ரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட். நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பாத்துட்டு இருக்கிறது கமல் நேச்சுரல்ஸோட யூடியூப் சேனல். இப்ப ரீசெண்டா நம்மளோட கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ஸ்கின் ப்ராப்ளம், அதுக்கான ஒரு சொல்யூஷன் வீடியோவா தான் இது வந்து இருக்க போகுது. ஆக்சுவலா ட்ரை ஸ்கின் இந்த சீசன்னால உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் ஓகே, இந்த சீசன்ல நிறைய பேருக்கு ஈவன் ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்க, காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு கூட ட்ரை ஸ்கின்னா மாறிடும். அதே மாதிரி நீங்க நார்மலாவே ஒரு ட்ரை ஸ்கின்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னா மாறிடும். எப்போதுமே நீங்க எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னா இந்த சீசன்ல சொல்லவா வேணும் எப்படி இருக்கும் ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கான 5 கோல்டன் டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 5 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், ஸ்கின் செம்ம சூப்பரா க்ளோவா அழகா இருக்கும். ட்ரை ஸ்கின் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல, நல்ல மாய்ஸ்சரா, ஹைட்ரேஷனா, க்ளோவிங்கா சூப்பரா இருக்கும், பிரைட்டா. நிறைய பேருக்கு தெரியும், எனக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னா சின்ன வயசுலலாம் அப்படி கோடு போடலாம், நல்ல ரோடே போடலாம் கையில எல்லாம், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னா அப்பெல்லாம் நமக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை, என்ன யூஸ் பண்றது நமக்கு தெரியாது. நிறைய பேருக்கு இந்த ஜீன் வைஸா வரும்ல அந்த மாதிரி ரிங்கிள்ஸ், இந்த மாதிரி எனக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் நம்ம ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்கின்னை நம்ம டேக் கேர் பண்ண ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கலாம். இப்போ நல்லா பண்ணிட்டேன், ஒரு 1 week நல்லா சூப்பராக பண்ணிட்டேன், ஸ்கின்னும் சூப்பராக இருக்கு, அப்புறமா விட்டுறலாமா நல்லா இருச்சுல ஸ்கின் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லவே இல்லை. எப்படி நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரெகுலராக சாப்பிடணுமோ அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெகுலராக ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 5 கோல்டன் டிப்ஸ் ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்கின்னுக்குமே சூப்பராக சூட் ஆகும். நம்பர் 1, நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். இந்த மாய்ஸ்சரைசர், கெமிக்கல் ப்ராடக்ட் அது இதுன்னு என்னென்னத்தையும் நம்ம அப்ளை பண்ணாம ஆயில், எப்போதுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு ஆயில் ரொம்ப நல்லது. ஆயில் நைட் டைம் ரொட்டீன் வந்து நம்ம பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு டெய்லியும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு காலையில வாஷ் பண்ணணும். நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஸ்கின் 16 ஆயில் 3 days, குங்குமாதி ஆயில் 3 days, 1 day வந்துட்டு எனி பியூட்டி ஆயில் ஆர் ஸ்டேயிங் ஆயில். பியூட்டி ஆயில்ல ஸ்டேயிங் ஆயில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல எனி பியூட்டி ஆயில் நல்ல ஒரு கிளென்ஸ் பண்றதுக்காக. இந்த ஸ்கின் 16 ஆயில் வந்து ஸ்கின்னோட கொலாஜன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின்னுக்கு ஒரு வளவழுப்பு தன்மை, ஒரு க்ளோவிங் கொடுக்கும், ஸ்கின் எல்லாம் டைட்டன் பண்ணும், ரிங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், சூப்பரான ஒரு ஆயில். நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம், மஸ்ட் ட்ரை. ட்ரை ஸ்கின் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்கின்னுமே யூஸ் பண்றாங்க, எல்லா ஸ்கின்னுக்குமே சூப்பரா சூட் ஆகும். அடுத்து குங்குமாதி ஆயில் எல்லா ஸ்கின்னுக்குமே சூப்பரா சூட் ஆகும், நல்ல ஒரு க்ளோவாகவும் இருக்கும். அண்ட் நிறைய பேர் டே 1 லேந்தே நிறைய குங்குமாதி ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் உங்களோடது ரொம்ப சூப்பரா இருக்கு, நிறைய ரிவ்யூஸ் இருக்கு, செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் எதுக்காக ஒரு நாள் பியூட்டி ஆயில் நான் சொல்றேன் அப்படின்னா, நல்ல ஒரு கிளென்சிங், நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், டீப் டேன் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வாரத்தில் ஒரு நாள் டீப் கிளீனிங் தேவை, ஒரு கிளென்சிங் தேவை. ஸோ ஓவர் நைட் அது பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை வந்துட்டு உங்களோட நைட் டைம் ரொட்டீனாக வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கேட்கறது ஓவர் நைட் வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வெறும் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாமா? நீங்க யூஸ் பண்ற கோகோனட் ஆயில்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டு அதை வந்து செக்ல எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஏலக்காய் போட்டு எடுக்கிற செக்கெல்லாம் இருக்கு, அதோட ஸோ குளுக்கோஸ் போடுறவங்கலாம் இருக்காங்க, செக்குனாலுமே அதுலேயே நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்குற ஒரிஜினல் கோகோனட் ஆயிலாக இருந்தாலுமே டெய்லியும் ஓவர் நைட் நம்ம கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணும்போது நல் அது அது ஒரு ரா கோகோனட் ஆயில நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்கின் பயங்கரமா அது கிளென்ஸ் பண்ணும். சோ ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசர் போயிடும், ஸ்கின் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆகும். சோ நல்ல விஷயமா இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு, சோ ஓவர் நைட் வந்து கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, நம்ம எப்படி வந்து ஹேருக்கு வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்றோம், இருந்தாலும் ஹெர்பல்லாம் சேர்த்து நம்ம அந்த கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி தான் நீங்க வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்றோம் அப்படின்னா அதுல இருக்க இன்கிரீடியன்ட் அதுதான் நம்மளோட ஸ்கின்னை வந்து சூப்பரா வேலை செய்ய வைக்கும். அதுல என்னென்ன ஆயில்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கு, ஒரே ஒரு ஆயில் மட்டும் தான் மிக்ஸ் ஆயிருக்கா, இல்ல என்னென்ன அதுல வந்து என்னென்ன ஆயில்ஸ் இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் ஸ்கின்னுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதை வந்து மறக்கவே மறக்காதீங்க. ஓவர் நைட் ஒரு ஆயில் அப்ளை பண்ணிட்டேன், என்னோட ஸ்கின் பயங்கர டேமேஜ் ஆயிருச்சு, நிறைய பேர் ஃபீல் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் அதோட ரீசன் இதுதான், தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2, ஸ்கின்னை எப்போதுமே நல்லா கிளீனா வச்சுக்கணும், ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும்.
அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து டெட் செல்ஸ் இருக்கு ஸ்கின் மேலே, அதை ரிமூவ் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுட்டே அது மேலேயே என்னென்னமோ பேக் போடுறோம், நல்ல நல்லதாக என்னென்னமோ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்கள், ஸ்கின்னுக்கு மாய்ஸ்டரே இல்லை, அந்த இடத்துல கிளீனே பண்ணலை, டெட் செல்ஸ் நிறைய இருக்குது, இல்லை டேனாக இருக்குது, அழுக்காக இருக்குது, என்னமோ ஒன்று அழுகு. பிளாஸ்டிக் கிடையாது, இல்லை ஸ்கின்னு தான். நிறைய பேர்ட்ட சொல்கிற விஷயம் தான் இது, பிளாஸ்டிக் கிடையாது, ஸ்கின்னு தான் அழுக்குப்படதான் செய்யும், டேன் ஆக தான் செய்யும், இதெல்லாம் ஆக தான் செய்யும். இப்போ மேலே மேலே அது மேலே மேலே நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம், என்னாகும், ஒரு மாதிரி கிராக் மாதிரி ஆகிடும், இப்படி கோடு போட்டால் அப்படியே அந்த இடம் நல்லா சாக் பீஸில் போடு போட்ட மாதிரி ஆயிடும், ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடும். ஸோ கண்டிப்பாக கிளீனிங் மஸ்ட். கிளீனிங்க்கு நம்ம என்ன பண்ணலாம், 4 days ஒன்ஸ் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பு ஜென்டலாக மசாஜ் பண்ணணும், போட்டு தேன்னு தேய்க்காமல் நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். ஃபுல் பாடிக்குமே, ஃபேஸ்க்கு வந்து ஃபேஷியல் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள், பாடிக்கு வந்து குளிக்கும்போது அது ஜென்டலாக மசாஜ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பு போடும்போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஸ்கின், உடனே நம்ம என்ன நினைப்போம், சூப்பராக இருக்கே நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணலாம், நிறைய பேர் நினைக்கிறது இதுதான். டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது, 4 days ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்கின் டேமேஜ் ஆகும். 4 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு கிளீனிங் கூட. அதுக்கு வந்து நீங்கள் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப்பு, ஸ்கின் லைட்னிங் ஃபேஷியல் பவுடர், ரெண்டுமே ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும். 3, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதான், டெய்லியும் சோப்பு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது பாடியை. சோப்பு போட்டு டெய்லியும் நீங்க வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும், மேற்கொண்டு ட்ரை ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி ஃபேஸுக்கு ஒரு நாளைக்கு 4 times நான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், திரும்பி ஃபேஸ் வாஷ் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது பயங்கரமா ட்ரை அடிக்கும், ஸ்கின்ல உள்ள ஒரு நேச்சுரல் மாய்ஸ்டரே போயிடும், க்ளோ இருக்காது, ஸோ ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு நாளைக்கு 1 times மட்டும் நுர வச்ச ஃபேஸ் வாஷ், வாரத்துல 1 day மட்டும் ஃபுல் பாடிக்கும் நம்ம வந்து சோப் யூஸ் பண்ணால் போதும், மற்ற நேரம்லாம் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணும், ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் டோனை லைட்டனிங் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு, மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு, ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயத்துக்காக பவுடர்ஸ் தான், அதுவும் நல்ல பவுடர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நீடெடு. நம்ம கமல் நேச்சுரல்ஸில் க்ளோவிங் பவுடர் கண்டிப்பாக மஸ்ட்டு, வந்து டாப்பில் இருக்கிறது ட்ரை ஸ்கினுக்கு க்ளோவிங் பவுடர் தான் நான் ஃபஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபேஸ் வாஷ்க்கு ஃபேஸ் வாஷ் ட்ரை ஸ்கின் ஃபேஸ் வாஷ் பவுடர், தென் இதில் செம்ம கொலாஜன் கண்டென்ட் இருக்கும், தென் ரெகுலர் யூசேஜுக்கு பாடிக்குமே பாத் பவுடர், க்ளோவிங் பவுடர், ரிச் க்ளோவிங் லைட்டனிங், ஏன்ஷியன் சீக்ரெட், ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர், ஸ்டே யங் கொலாஜன் பவுடர். இந்த ப்ராடக்ட்ல எல்லாத்துலயுமே செம்ம கொலாஜன் கண்டென்ட் இருக்கு. இப்போ நம்ம சாப்பிடும் போது ஒரே ஒரு ஃபுட்ல மட்டும் எல்லா பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பேலன்ஸ்டாக தான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கும் ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டுமே யூஸ் பண்ணி எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு சத்து இருக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் க்ளோவிங் பவுடர், ஒரு நாள் பாத் பவுடர், ஒரு நாள் ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர், அப்படி நீங்கள் ஒரு 3 products வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் பாடிக்கும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வரலாம். குளிக்கும்போது வாரத்தில் 1 day மட்டும் ஃபுல் பாடிக்கும் நல்ல ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஆயிலுக்கு நீங்கள் வந்துட்டு பிரைட்டனிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய பியூட்டி ஆயில்ஸ் இருக்குது டே டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு, நான் நைட் டைம் சொல்லலை, டே டைம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல ஒரு பிரைட்னிங் கிளென்சிங் கொடுக்கறதுக்கு இந்த ஆயில் எல்லாமே செம்மையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆயில் எல்லாத்தையுமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பாடிக்கு, ஃபேஸ்க்கு வந்து டெய்லியும் ஒன்ஸ் எப்போ ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் மட்டும் சோப்பு, மற்ற நேரத்துலலாம் ஃபேஸ்க்கு ஃபேஸ் வாஷ் பவுடர், க்ளோவிங் பவுடர், ஏன்ஷியன் சீக்ரெட், ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர்னு அடுத்தடுத்து நல்லா நீங்கள் எத்தனை தடவை வேணால் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், 2 minutes விட்டு வாஷ் பண்ணிக்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும், செம்ம க்ளோவாக இருக்கும் ஸ்கின்னு. நான் பேக்கே போட எனக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட 4 days ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணிட்டு டெய்லியும் ஃபேஸ் வாஷ் ரொட்டீன் அது பண்ணுங்கன்னு தான் நிறைய பேர்ட்ட சொல்வேன். ஸோ அதை நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி ஃபுல் பாடிக்கு வந்து 1 day மட்டும் ஆயில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 10 minutes நான் விடுங்க, நல்ல ஒரு கிளென்சிங் கொடுக்கட்டும், டீடான் பண்ணட்டும், அதுக்கப்புறமா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க, தென் ரெகுலராக 1 day க்ளோவிங் பவுடர், 1 day பாத் பவுடர், இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். நம்ம சோப் யூஸ் பண்ணுறதுக்கும் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். பவுடர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் வரைக்கும் நல்ல மாய்ஸ்டராக இருக்கிற மாதிரி, ஹைட்ரேட்டடாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். சோப்புனா குளிச்சுட்டு வந்த உடனே புஷ்ஷுன்னு போயிடும். கேட்பீங்க, அப்போ வாரத்தில் 1 day என்னக்கா சோப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தானே நீங்கள் கேட்டதுக்காகவே தானே கமல் நேச்சுரல்ஸோட சோப்பு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கமல் நேச்சுரல்ஸில் ரெட் ஒயின் ட்ரை ஸ்கினுக்கு ரெட் ஒயின் சோப்பு, மில்க் ரெட் ஒயின் சோப்பு ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஈவன் எல்லா சோப்புமே நல்லா இருக்கும், பட் இது இன்னுமே நல்ல மாய்ஸ்டரா இருக்கும். அண்ட் நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் இருக்கும், நிறைய பேர் நல்ல இன்ஸ்டன்டா பிரைட்னிங் கொடுக்கு, நான் பிரைட்னிங் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன் சோப்புக்கு, நிறைய பேர் இன்ஸ்டன்டா பிரைட்னிங் கொடுக்குது, அண்ட் தென் நல்ல மாய்ஸ்டரா இருக்கு, கண்டிப்பா நல்ல மாய்ஸ்டரா வச்சுக்கும், அந்த அளவுக்கு இதுல மாய்ஸ்டரான ஆயில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். சூப்பரா ஒரு ரிச்சான சோப்புன்னே நான் சொல்லுவேன். ஸோ அதையுமே நீங்க வந்து 1 day 4 times போடுங்க அப்படிலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். 1 day 1 time மட்டும் நுர வச்சது போடுங்க, மற்ற டைம்ல நான் சொன்ன மாதிரி பவுடர் போடுங்க. நம்ம கமல் நேச்சுரல்ஸ்ல நெக்ஸ்ட் மந்த் ஆயில் ஸ்கின்னுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் சோப் வந்து லான்ச் ஆக போகுது.
அந்த டைம்ல நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க ஆயில் ஸ்கின் ஃபேஸ் யூஸ் பண்றதுக்கு சூப்பரா சோப்பு சொல்லுங்கக்கா. ஆரஞ்ச் சோப்பு ரெட்வைன் சோப்பு ரெண்டுமே ஆயில் ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும். ஆயில் ஸ்கின் எல்லா ஸ்கினுக்குமே சூட் ஆகும் சூப்பரா. பட் ஆயிலி ஸ்கின்னுக்குமே இன்னும் நல்லா உங்களுக்கு அந்த ஆயில் எல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி உங்களுக்கு சூப்பரான சோப்பா அடுத்த மந்த் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ மறக்காம ஆயில் ஸ்கின் எல்லாமே பிக் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 பேக். காலையில் ஒரு 5 மினிட்ஸ், ஓவர் ட்ரைலாம் பண்ணாமல் காலையில் ஒரு 5 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 5 மினிட்ஸ் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேக் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸ்கின். ஒரு 5 நிமிஷம் அந்த ப்ரோட்டீன் பேக்லாம் நம்ம ஸ்கின்ல வச்சிருந்தோம்னா ஸ்கின் எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங் ஒரு 5 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 5 மினிட்ஸ் போகிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு டைம் இல்லை, 5 மினிட்ஸ் நமக்காக ஒதுக்கலைன்னா ஸ்கின் நல்லாவே இருக்காது. இன்னும் சில பேர் இல்லை எனக்கு நம்மளுக்கு டைம் இல்லாமல் இல்லை, அதை போடுறதுக்கு நம்மளுக்கு சோம்பேறித்தனம் கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இருக்க மைனஸ் இதுதான், அதை போடுறதுக்கு சோம்பேறித்தனம். நம்ம காலை எந்திரிச்சோன்னே அந்த ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படி தான் மைண்டு போகுமே நினச்சி ஒரு ஃபேஸ் பேக் போடுவோம் அப்படின்னு மைண்ட் போகவே போகாது. ஃபேஸ் வாஷ் பண்ண கையோடயே நீங்கள் ஒரு பவுடர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க, பண்ண கையோடயே இல்லை காலை எந்திரிச்சோடனே ஆயில் அப்ளை பண்ணி சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிறீங்க, பண்ண கையோடயே கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு என்ன 5 மினிட்ஸ் வச்சிருக்கும் போது நீங்கள் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம், அப்ளை பண்ணுற டைம் மட்டும் தானே. ஸோ நம்மளுக்காக ஒரு நீ டைம் கொடுக்கறதுல தான் நம்மளோட ஸ்கின் மெயின்டெனன்ஸே இருக்குது. ஸோ காலைல ஒரு 5 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் தாராளமாக பேக் போடுறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு டைம்லாவது போடுங்க, அட்லீஸ்ட் ஒன் டைம்லாவது போடுங்க. அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது இப்போ நான் சொன்ன பாடிக்கு சொன்ன எல்லா பேக்குமே உங்களுக்கு வந்து சூப்பராக சூட் ஆகும். ஸோ பெஸ்ட் வந்து க்ளோவிங் பவுடர், ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர், ஏன்ஷியன் சீக்ரெட் எல்லாம் சூப்பராக இருக்கும். ரிச் க்ளோவிங் லைட்னிங் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் நல்ல கொலாஜன் கண்டென்ட் இருக்கதா ட்ரை பண்ணுங்க, இன்ஸ்டன்ட்டாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணலாம். நம்பர் 5 ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நல்லா பேக் போடுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறேன், எல்லாமே மெயின்டைன் பண்ணுறேன், இருந்தாலும் என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் நேரத்திலே ட்ரை ஆகிடுதே. ஆமாம், கண்டிப்பாக ட்ரை ஆக தான் செய்யும். ஏன்னா காற்று படுது, ஒரு மாய்ஸ்டர் இல்லை, எம்டி ஸ்கின்னாக இருக்குது ஓகேவா. ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் ஆக 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 நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்ம பண்ண வேண்டியது பாடிக்கு பாடி லோஷன், ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக நீடடு, கண்டிப்பாக நீடடு. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின், இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பரம்பரையாக வந்த ஒரு ட்ரை ஸ்கின் அப்படின்னா, ஸோ எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பாடி க்ரீம் மாதிரி போய்க்கோங்க, லோஷனாக போகாதீங்க. எப்போதுமே ட்ரை ஸ்கினுக்கு வந்து க்ரீம் வந்து நல்லாயிருக்கும் லோஷனை விட ஓகேவா. ஸோ நம்ம கமலா ஸ்டோர்ஸில் பாடி பட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நல்லா ரொம்ப நேரம் மாய்ஸ்டரை லாக் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப கெமிக்கலா யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கின்ன கருத்துரும். நிறைய பேர் இது சொல்லியே ஆகணும், மீசோல இப்போயும் நான் வந்து இதுக்காக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், நிறைய பேர் அக்கா இது நீங்க தான் வந்து சொல்லியிருக்கீங்க, இது நான் யூஸ் பண்ணலாமா, அது வந்து ஒரு ஒயிட்டனிங் பாடி லோஷன். நான் எப்போ மீசோல போய் ஒரு ஒயிட்டனிங் பாடி லோஷனை யூஸ் பண்ணுங்கலாம் நான் சொல்லுவேன், அது வந்து என்னோட போட்டோவை யூ கூகுள்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ என்னோட போட்டோ வரவும் அப்போ நான் தான் அதை சொல்லியிருக்கேன், இதை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இப்பவும் கேட்குறீங்க. இல்லை, தயவு செஞ்சு இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப நேரம் அது மாய்ஸ்டரை லாக் பண்ணும், மாய்ஸ்டராக இருக்கணும், கெமிக்கல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லதாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தென் கண்டிப்பாக பாடி லோஷன் நீங்கள் யூஸ் பண்ணலை, பாடி க்ரீம் மாதிரி நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்னா உங்களோட ஸ்கின் ட்ரை அடிக்கும், ரொம்ப நேரம்லாம் மாய்ஸ்டரை லாக் பண்ண முடியாதுல்ல. ஸோ ரொம்ப நேரம் லாக் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு க்ரீமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி, என்ன நைட் டைமில் என்ன பண்ண போகிறீங்க, ஆயில்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ டே டைமில் நல்ல மாய்ஸ்டரை லாக் பண்ணுற மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இல்லை, நார்மலான ஒரு ட்ரை ஸ்கின் தான், இல்லை சீசனில் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்காகவே நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் மாய்ஸ்சரைசர். இந்த 5 கோல்டன் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும், எந்த சீசன்லேயுமே உங்களோட ஸ்கின் செம்ம க்ளோவாக ப்ரைட்டாக சீசனில் வர பிரச்சனையே வராமல் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் ட்ரை பண்ணவே இல்லைன்னா ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தென் 1 by 1 கூட நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் பிக் பண்ணுறதுக்கு தெரியலனா உங்களோட ஸ்கின் டைப் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லிஸ்ட் நான் கொடுப்பேன், அதுலேருந்து நீங்கள் தாராளமாக உங்களோட ஸ்கின் கேர் கிட்ட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.